வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஆந்திர பெசரட்டு இன்றைய ஸ்பெஷல். முழு பாசிப்பருப்பில் செய்கிற இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதற்கு இஞ்சி சட்னி ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி செம்ம காம்பினேஷன். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து தோசை மாவு செய்வாங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்க 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். தோசை மாவு செய்ய தேவையானவை: முழு பாசிப்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/2 கப். பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நறுக்கிய இஞ்சி 2 இன்ச், நறுக்கிய வெங்காயம் 1/2, பச்சை மிளகாய் 4, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். நெய்யையும் எண்ணெயும் கலந்துக்கங்க. டாப்பிங் செய்ய தேவையானவை: பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, சீரகம் 1/2 டீஸ்பூன், நெய் எண்ணெய் 2 டீஸ்பூன். மிக்சியில் நறுக்கிய இஞ்சி 2 இன்ச், நறுக்கிய 1/2 வெங்காயம், பச்சை மிளகாய் 4, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கரகரன்னு அரைச்சிக்கங்க. அப்புறமா இதில் ஊற வச்ச பாசிப்பருப்பு பச்சரிசியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. மழை மழைன்னு அரைக்கக்கூடாது. அரைச்ச மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போ தோசைக்கு மேலே டாப்பிங் செய்ய 1 கடாயில் நெய் எண்ணெய் 2 டீஸ்பூன் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகமும் பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய 2 வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி கல் காஞ்சதும் லேசாக தண்ணி தெளித்து தண்ணியை ப்ரஷ்ஷாலோ இல்லை துணியாலோ துடைச்சிடுங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் இப்படி செஞ்சால் தோசை ஊற்றுறப்ப அழகாக தேய்க்க வரும், மாவு திரளாது. அடுத்து என்ன, தோசையம்மா தோசை, நான் சுடுற தோசை, பாசிப்பருப்பு அரிசியும் சேர்த்து சுட்ட தோசைன்னு பாடிக்கிட்டே தோசையை நல்லா மெல்லுசாக ஊற்றுங்க. தோசைக்கு மேலே இப்போ வதக்கிய வெங்காயம் சீரகம் பச்சை மிளகாய் லேசாக தூவி அழுத்தி விடுங்க. தோசை கொஞ்சம் லேசாக சிவந்த பிறகு சுற்றி நெய் எண்ணெய் சேருங்க. எப்பவும் தோசைக்கு இப்படி எண்ணெய் சேருங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 பக்கம் செவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு 1/2 நிமிஷம் ஆனதும் திரும்பவும் திருப்பி அழகாக ரோல் செஞ்சு எடுத்துருங்க. எண்ணெய் அழகு பாருங்கள், வாசமும் மூக்க தொலைக்குது. மீதி மாவில் இதே போல் தோசையை ஊற்றுங்க. ஆனந்தமாக செஞ்சு அனுபவித்து சாப்பிட அனைவருக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அருமையான இஞ்சி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காரம், புளிப்பு, உப்பு, இனிப்புன்னு சேர்ந்து ஒன்றோட ஒன்று போட்டி போடும் சட்னி இது. டேஸ்ட் அசத்தலாக இருக்கும். இஞ்சி சட்னிக்கு தேவையானவை: நறுக்கிய இஞ்சி 4 இன்ச், நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 4, கடலப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், புளி சின்ன எலுமிச்சை அளவு, வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 ஸ்டாண்ட், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்டாண்ட் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்தால் சட்னிக்கு தாளிப்பு ரெடி. இப்போ கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேருங்க. இதில் 4 காஞ்ச மிளகாய் போட்டு நிறம் மாறாமல் வறுத்தி எடுத்துக்கங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டு சிவக்க விடுங்க.
இப்போ 4 இன்ச் நறுக்கிய இஞ்சி சேர்த்து 1/2 நிமிஷம் வதக்குங்க. சின்ன திமிச்சம் பழ அளவு புளி போட்டு வதக்குங்க. அப்புறமா நறுக்கிய 2 வெங்காயமும் சேர்த்து துவலை வதக்குங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்து குழைய வதக்கி விடுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு கலந்து விட்டு வதக்கிய எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தாளிப்பை சேர்த்து கலந்தா சட்னி ரெடி. பெசரட்டும் இஞ்சி சட்னியும் அல்டிமேட் காம்போங்க. ரெசிபியை லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.